இந்த அருட்பெருஞ்சோதிக்கு மூல காரணமான, இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு மூல காரணமான இந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளலார் எங்கு கண்டார், ஜோதி தரிசனம் எங்கு நடந்தது? வள்ளல் பெருமானே கூறுகிறார். தவநிலைகளை பற்றியெல்லாம் சொல்லும்போது நவநிலைகளை சொல்கிறார். நவ கீழ்நிலை, நவ மேல்நிலை, அந்த 9, 9, 18 நிலைகளை சொல்கிறார். அதில் ஒன்று தான் பரநாதம். இந்த உலகத்தில் ஞானியர்கள், சித்தர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, தவசிகள். பரநாத எல்லைக்கு போனவங்க யாருமே கிடையாது. சிச்சபையில் பொச்சபையில் புகுந்தருணம் இதுவே, இன்புறலாம் எவ்வுலகும் ஏத்திட வாழ்ந்திடலாம் அன்புடையீர் வம்மினெங்கே. வள்ளல் பெருமான் அழைக்கிறார் அனைவரையும் சன்மார்க்கத்தை நோக்கி. அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இந்த மகாமந்திரம் உலகெங்கும், நாடெங்கும், தமிழகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. சன்மார்க்கிகளிடத்தும் அனைத்து மக்களிடத்தும் எல்லோருடைய நாவிலும் மனதிலும் நெஞ்சிலும் இந்த மந்திரம்தான். இந்த அருட்பெருஞ்சோதிக்கு மூல காரணமான, இந்த அருட்பெருஞ்சோதி மகாமந்திரத்துக்கு மூல காரணமான இந்த அருட்பெருஞ்சோதியை வள்ளலார் எங்கு கண்டார், ஜோதி தரிசனம் எங்கு நடந்தது? வள்ளல் பெருமானே கூறுகிறார். காற்றறியா தீபம் போல் இருந்த அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அதாவது பெருமான் தவத்தில் இருக்கிறாரா, ஒரு தீபம் இருக்கு, காற்று படாமல் இருந்தால் அந்த தீபம் ஆடாது அசையாது. காற்றறியா தீபம் போல் இருந்த அத்தருணம் கண்ட பரிசு என் புகழ்வேன். அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. அவர் சொல்றார், அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. பரநாதம்ங்கிறது அது ஒரு எல்லை, அந்த பரநாதத்தில் தான் அருட்பெருஞ்சோதி தரிசனம் பெற்றேன் அப்படிங்கிறாரு பெருமான். தவநிலைகளை பற்றியெல்லாம் சொல்லும்போது நவநிலைகளை சொல்றார். நவ கீழ்நிலை, நவ மேல்நிலை, அந்த 9, 9, 18 நிலைகளை சொல்றார். அதில் ஒன்று தான் பரநாதம். நாதம் விந்து நாதம், பரவிந்து பரநாதம், திக்ராந்தம் அதிக்ராந்தம், அதற்கு மேலே அப்படியே போனால் திரையோதச நிலை அந்த மாதிரி வந்துடும் எல்லாம். அப்போது அந்த பரநாத எல்லையில் தான் நான் இந்த தரிசனம் கண்டேன். தோற்றறியா அண்டபகிரண்டம் தோற்றறியா பெருஞ்சோதி மலை பரநாதத்தே தோன்றியது. இதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அவ்வொளிக்குள்ளாடும் வள்ளல் அருளொளியோ, இது அதிசயிக்கும் வகையே, இது அதிசயிக்கும் வகையே அப்படிங்கிறார். அதாவது பரநாதத்தில் நான் ஜோதியை பார்த்தேன், அந்த ஜோதிக்குள்ள இன்னொரு ஜோதி, இதுதான் மாற்றறியா பொன்னொழியோ அந்த ஒளிக்குள் இன்னொரு ஒளியோ அப்படின்னு சொல்கிறார். பரநாத எல்லைக்கு போனவங்க யாருமே கிடையாது. இந்த உலகத்தில் ஞானியர்கள், சித்தர்கள், சாதுக்கள், சன்னியாசிகள் எவ்வளவோ பேர் இருக்காங்க, தவசிகள். பரநாத எல்லைக்கு போனவங்க யாருமே கிடையாது. வடலூர் பக்கத்தில் சேத்தியா தோப்புன்னு ஒன்று இருக்குது, அதற்கு பக்கத்தில் எறும்போர், அங்கே தத்துவராயர்னு ஒரு பெரிய மகான் இருக்கிறார். அவரை வந்து வள்ளலார் எடுத்துக்காட்டாக சொல்கிறார், தத்துவராயர் போன்ற மகான்கள் கூட குருதுரியம் வரை தான் எட்டி பார்த்திருக்கிறார்கள். குருதுரியம்ங்கிறது அந்த 25 நிலையில் தவநிலையில் ஒரு நிலை குருதுரியம். குருதுரியம், பரதுரியம், ஜீவசாக்கிரம், சொப்பனம், சுழுத்தி, அந்த அத்தனை நிலைகளில் குருதுரியம்ங்கிறது ஒரு நிலை. அந்த குருதுரியம் பெரிய மகான் யார், அந்த எறும்பூரில் இருக்கிற தத்துவராயர். அப்போ அவர் சொல்கிறார், தத்துவராயர் போன்ற மகான்கள் கூட குருதுரியம் வரை தான் எட்டி பார்த்திருக்கிறார்கள், அதற்கு அப்பால் போனவர்கள் இல்லை. வள்ளலாருடைய பெருமை என்னென்னா, அதையும் தாண்டி, நாதம் தாண்டி, விந்து தாண்டி, பரநாதம் வரைக்கும் போயிருக்கிறார். அதுதான் வள்ளலாருடைய சிறப்பு. வள்ளல் பெருமான் அந்த ஜோதி தரிசனம் பெற்றது பரநாத எல்லை. பரநாத எல்லையில் பாசம் அற்று போகுமா, பாசம் அருந்து போகுமா, அப்படிப்பட்ட ஒப்பற்ற உயர்ந்த நிலை பரநாத எல்லை, தவநிலை. அந்த நிலையில் அந்த பரநாத எல்லையில் பெருமான் அருட்பெருஞ்சோதி தரிசனம் பண்கிறார். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி. இது பற்றி இன்னும் விரிவாக, இன்னும் ஆழமாக பேசுவோம். இது ஒரு தொடக்கம்தான், எங்கே பெருமான் ஜோதி தரிசனம் கண்டார்னு. இன்னும் இதை பற்றி ஆழமாக பேசுவோம்.